நானாகஞ்ச் கிராமத்துல பிரேம்லதா தன்னோட ரெண்டு பொண்ணுங்க மான்சி அப்புறம் ஜோதி கூட இருந்தாங்க. பிரேம்லதா மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் மீன் விற்கிறதுக்காக போக போறேன், உங்கள யாரு என் கூட வரப்போறா? என்னால வர முடியாது, நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போறேன். நான் மீன் விற்க போற அன்னைக்கெல்லாம் என் ட்ரெஸ் எல்லாம் மீன் வாடை அடிக்க ஆரம்பிச்சிடுது, வாடை தாங்க முடியல தெரியுமா? என்னாலையும் வர முடியாது, நான் என் காலில் மருதாணி போட்டிருக்கேன். அம்மா, இவ வேணுமே தான் காலில் மருதாணி போட்டிருக்கா, அப்பதான் நீங்க மீன் விற்க கூப்பிட மாட்டீங்கன்னு. ரொம்ப பேசாத, ஒரு அரை வெட்டனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஆமா, சரி போதும் போதும், உங்க சண்டையை முதல்ல நிறுத்துங்க, நான் தனியாவே போறேன். திரும்பி வரதுக்குள்ள வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும், இல்லனா ரெண்டு பேரும் அடி வாங்குவீங்க. பிரேம்லதா மீன் விற்கிறதுக்காக கிளம்பினான். அம்மா, மீனே மீனே மீன் வாங்கிக்கங்கம்மா, ரொம்ப சுவையான விட்டமின் நிறைஞ்ச மீன் வாங்கிக்கங்கம்மா மீனே. பிரேம்லதா ரோடு கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு கார் வந்து பிரேம்லதா மேல மோதிடுச்சு. பிரேம்லதாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அம்மா, இப்படி ஆயிடுச்சேம்மா, ஒருவேளை நானும் உங்க கூட மீன் விற்க வந்திருந்தேன்னா. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. அழாதீங்க பசங்களா, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் உங்களை நீங்களே ரொம்ப பொறுப்பா பாத்துக்கணும், அப்புறம் உங்க வாழ்க்கை துணைவனை நீங்களே தான் தேர்ந்தெடுத்துக்கணும். நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு மாய மாங்கல்யத்தை கொடுக்கறேன். மாய மாங்கல்யமா? எந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவன்கிட்ட எப்படியாவது இந்த மாங்கல்யத்தை அவன் கையால உங்க கழுத்துல போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் தான் கேட்பாங்க. ஆனா இத தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. மான்சி அப்புறம் ஜோதியோட அம்மா ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு மாங்கல்யத்தை கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. மான்சியும் ஜோதியும் அந்த மாய மாங்கல்யத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கை துணைவனை தேடுறதுக்காக புறப்பட்டாங்க. ஜோதி மான்சி கிட்ட சொன்னா, மான்சி நீ கிழக்கு திசையை நோக்கி போ, நான் மேற்கு திசையை நோக்கி போறேன். நான் உன் கூடவே வர விரும்பல, நான் பால் மாதிரி வெண்மையான நிறத்துல இருக்கேன், ஆனா நீ கடாய் மாதிரி கருப்பா இருக்க. சரி, மான்சி கிழக்கு திசையை நோக்கி போனா. அதிகமா வெயில் இருந்ததுனால அவளுக்கு தலை சுத்துச்சு. அப்ப அவ ஒரு பையன் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தத கவனிச்சா. இங்க பாருங்க, அந்த பையன் தன்னோட பேக்ல இருந்து ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து மான்சி கிட்ட கொடுத்தான். மான்சிக்கு அந்த விவசாயிய பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் ரொம்ப நேர்மையான வழியில அந்த மாய மாங்கல்யத்தை பத்தின விஷயம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். இந்த மாங்கல்யத்தை நீங்க என் கழுத்துல கட்டினதுக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க செய்வீங்க. இந்த மந்திரத்தாளி எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மான்சி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அங்க ஜோதி மேற்கு திசையை நோக்கி நடந்துகிட்டே இருந்தா. ஆனா அவளுக்கு எந்த ஒரு பையனையும் பிடிக்கல. எல்லாம் கிடைக்கிற பசங்க எல்லாம் ஏழையா இருக்கிறானுங்க, எனக்கு பணக்கார பையனா வேணும். எப்படியோ ஒரே ஒரு தடவை ஒரு பணக்கார பையன் கழுத்துல இந்த மாங்கல்யத்தை கட்டிட்டா, அதுக்கப்புறம் அவங்கிட்ட நிறைய சொத்து பத்தெல்லாம் வாங்கிப்பேன், அப்புறம் நான் அவனை நிறைய வேலையும் செய்ய வைப்பேன். ராம்நகரை சேர்ந்த ஒரு பெரிய தங்க வியாபாரியோட பையன் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருந்தான். இவன் தங்க வியாபாரி ஹீராலால் சேட்டோட பையன் ராகுல் ஆச்சே, இவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் என்னோட வாழ்க்கையோட லெவலே வேற. நான் எப்படியாவது இந்த மாய மாங்கல்யத்தை இவன் கையால நான் என் கழுத்துல கட்டிக்கணும். ராகுல் தன்னோட வீட்டுக்கு எப்பவும் போற வழியில ஜோதி மயக்க நிலையில அங்க உட்கார்ந்து இருந்தா. ஏய் எந்திரி, நீ யாரு? ஏன் இந்த மாதிரி ரோட்ல உட்கார்ந்து இருக்க? இன்னைக்கு நான் செத்து போயிடுவேன். என்ன? ஆமா, எனக்கு ஒரு சாபம் இருக்கு, அதன்படி நான் இன்னைக்கு சாக போறேன். என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன அது? எனக்கு சொன்னீனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதாவது எந்த ஒரு பையனுக்கு அவனோட வலது கையில ஆறு விரல்கள் இருக்கோ அவன் என் கழுத்துல இந்த மாங்கல்யத்தை கட்டினானா என் உயிர் காப்பாத்தப்படும். அந்த தாலி இல்லன்னா உனக்கு எப்பவுமே
கல்யாணம் நடக்காதா? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. இங்க நம்மள பாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீங்க இந்த மாங்கல்யத்தை மட்டும் என் கழுத்துல கட்டினா போதும், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போயிடுங்க. அந்த மாங்கல்யத்தை அந்த பையன் ஜோதியோட கழுத்துல கட்டின அடுத்த நிமிஷமே அவன் ஜோதிக்கு வசமாயிட்டான். வா கழுதையே, என்னை என் வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வந்து சேரு. ராகுல் ஜோதிய கையில தூக்கிக்கிட்டு அவளோட வீட்டு வரைக்கும் வந்து சேர்ந்தான். இங்க பாரு, நேரா உன் வீட்டுக்கு போ, நிறைய தங்கத்தை வாங்கிக்கிட்டு வா. ராகுல் தன்னோட வீட்டுல இருந்து நிறைய தங்கத்தை எடுத்துட்டு வந்து ஜோதியோட கையில ஒப்படைச்சான். எனக்கு ரொம்ப பசிக்குது, போ சமையல செய், அதுக்கப்புறம் என் துணிய தொவ. ராகுல் கிட்ட தினமும் ஜோதி தங்கம் கேட்டு வாங்கிப்பா. ஒரு அடிமை போல அவனை நடத்தி அவன் கிட்ட எல்லா வேலையும் வாங்குவா. ஜோதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அம்மா சொல்லிருக்காங்கல்ல, அந்த மாங்கல்யத்தை தவறான வழியில பயன்படுத்த கூடாதுன்னு. நீ வாய மூடு, நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு. மான்சி சொன்னதை ஜோதி கேட்கவே இல்ல. அப்புறம் ராகுல் கிட்ட இருந்து தினமும் தங்க நகைகளும் தங்க ஆபரணங்களும் கொண்டு வர சொன்னான். ஒரு நாள் ராகுலோட வீட்டு வேலைக்காரன் ராகுலோட அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஐயா, சின்ன ஐயா என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல. டெய்லி தங்கத்தை எடுத்து வெளியில போறாரு, தப்பு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ராகுலோட அப்பா தன்னோட வேலைக்காரன ராகுல ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னாரு. அவர் அன்னைக்கு நாள் முழுக்க ராகுல் எங்க போறான் என்ன பண்றான்னு தெரிஞ்சுகிட்டாரு. அப்புறம் எல்லா விஷயத்தையும் நேரா போய் ராகுலோட அப்பா கிட்ட சொன்னாரு. ஐயா, சின்னையா ஒரு பொண்ணு வீட்ல துணி துவைச்சுக்கிட்டு வீட்டு வேலை எல்லாம் செய்யறாரு. அந்த பொண்ணு இவர்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டே இருக்கு. அந்த வியாபாரி ஜோதிய பத்தி ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஜோதி மாய தந்திரங்கள் பண்ண குற்றத்துக்காக பிடிப்பட்டா. அப்புறம் அவளை ஜெயிலையும் போட்டு அடைச்சிட்டாங்க. ஒருவேளை நான் என் அம்மா சொன்னபடி கேட்டிருந்தேன்னா, இல்ல மான்சியோட பேச்சையாவது நான் கேட்டிருந்தேன்னா, இப்ப நான் ஜெயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. என்ன மன்னிச்சிடுங்க அம்மா, யாராவது என்ன ஜெயில இருந்து வெளியே எடுங்க. யாராவது என்ன இங்க இருந்து வெளியே எடுங்க. மான்சி தான் கிட்ட இருந்த எல்லாத்தையும் அடகு வச்சு நஷ்ட இட கட்டினா. அப்புறம் ஜோதிய ஜெயில இருந்து விடுவிச்சு வெளியே எடுத்தா. சரி, நீ என்ன பாடம் கத்துக்கிட்ட ஜோதி? எந்த ஒரு நல்ல பொருளையும் தவறான வழியில பயன்படுத்த கூடாது. ரொம்ப தூர தேசத்துல நடந்த ஒரு விஷயம். ஒரு ஊர்ல டெய்சி அப்புறம் அப்ரேல்ன்ற பேர் கொண்ட ரெண்டு பொண்ணுங்க உடம்பு சரியாது, அவங்க அம்மா கூட இருந்தாங்க. அப்ரேல், நான் பால் கறந்துட்டு இருக்கேன், நீ போய் அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்துரு. அப்புறம் தெர்மோமீட்டர் வச்சு அவங்க ஜுரத்தையும் செக் பண்ணிடு. அப்ரேல் டெய்சியை விட சின்னவ. அப்ரேலுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவளோட அக்கா அவளுக்கு ஆர்டர் கொடுக்கறது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. டெய்சி என்னை விட பெரியவ, அதான் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிறா. எல்லாத்துக்கும் எனக்கே ஆர்டர் கொடுக்கறா பாரு. பால் கறக்குறேன்ற பேர்ல திண்ணையில உட்காந்துக்கிட்டு வெட்டி ஆம்பளை பசங்க கிட்ட பேசிட்டு இருப்பா. இங்க இவ்வளவு மாத்திரைங்க இருக்கு, இதுல எந்த மாத்திரையை கொடுக்கறது? இதை நான் போய் டெய்சி கிட்ட வேற கேட்கணுமா? மாட்டேன். இவ்வளவு மாதிரி அழுங்க கிட்ட எல்லாம் கேட்கணும்னு என்ன அவசியம் எனக்கு இருக்கு? பேசாம இந்த ரோஸ் கலர் மாத்திரையே கொடுப்போம். இது அம்மா ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்காங்க. ஏப்ரல் அவளோட அம்மாவுக்கு தெரியாம மாத்திரைய மாத்தி கொடுத்துட்டா. மாத்திரைய மாத்தி சாப்பிட்டதுனால அம்மாவோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏப்ரல் ரொம்ப பயந்துட்டா. டெய்சி சீக்கிரம் வா, அம்மாவுக்கு என்னாச்சுன்னே தெரியல. என்னாச்சு? நான் அம்மாவுக்கு இந்த மாத்திரையை தான் கொடுத்தேன், இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னாச்சுனே தெரியல. என்ன இது, ஏன் இப்படி பண்ண? அம்மாவுக்கு ஏன் மாத்திரையை மாத்தி கொடுத்த? நான் ஒன்னும் வேணும் எல்லாம் பண்ணல. அழாதீங்கம்மா, ஒருவேளை இன்னைக்குதான் கடைசி நாள் நீ என் தலையில எழுதியிருக்கோ என்னமோ. அது மட்டும் இல்லாம என்னுடைய இந்த நோயால நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். சாகிறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா டெய்சிக்கும் ஏப்ரலுக்கும் ஒரு மரப்பெட்டி அவங்க கொடுத்தாங்க, அப்புறம் இறந்துட்டாங்க. இல்லம்மா, நீங்க எங்களை விட்டு போக கூடாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் உங்களுக்கு தப்பான மாத்திரையை கொடுத்துட்டேன். அம்மா திரும்பி வந்துருங்கம்மா, திரும்பி வந்துருங்கம்மா. இனிமே எங்களுக்கு துணையா யாருமா இருப்பாங்க? ரெண்டு பேரும் அந்த பெட்டியை திறந்து பார்த்தாங்க. அந்த பெட்டியில ரெண்டு வெசலும் ஒரு லெட்டரும் இருந்துச்சு. டெய்சி லெட்டரை படிச்சா. என் அருமை மகள்களே, இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துடுச்சு.
ஆனா நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல வரன தேடி கொடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இந்த பெட்டியில ரெண்டு வெசல் இருக்கு, அது ரெண்டும் வைரங்கள். அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு நீங்க யாத்திரைக்கு போங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கிறதுனால உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய பேர் நிச்சயமா முன் வருவாங்க. ஆனா தயவு செஞ்சு யாரோட அழக பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. யாரு உங்ககிட்ட ஒரு வைரத்துக்கு பதிலாக நாலு வைரமா ஆக்கி கொண்டு வந்து தராங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கங்க. டெய்ஸியும் ஏப்ரலும் வைரத்தை எடுத்துக்கிட்டு யாத்திரை போனாங்க. அவங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பையன் டெய்ஸி கிட்ட வந்து என்ன சொன்னானா, ஓ சுந்தரி, என்னுடைய பேர் பீட்டர், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? டெய்ஸி அந்த பொட்டில இருந்து ஒரு வைரத்தை எடுத்து அந்த பையன் கையில கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா, ஒருவேளை நீ இந்த ஒரு வைரத்தை எடுத்துக்கிட்டு போய் நாலு வைரத்தை எடுத்துக்கிட்டு இதே இடத்துக்கு வந்தினா அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அவங்க இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க. அப்ப ஒரு குதிரைக்காரன் ஏப்ரல் கிட்ட வந்து என்ன சொன்னானா, எவ்வளவு அழகா இருக்கிற நீ, உன்னுடைய அழகு என்ன கட்டி போட்டுடுச்சு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆ, கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு நிபந்தனை, நான் உன்கிட்ட ஒரு வைரத்தை கொடுப்பேன், ஆனா நீ அதுக்கு பதிலா நாலு வைரம் என் கையில கொண்டு வந்து கொடுக்கணும். நாலு வைரங்கள் கிடைச்சிருச்சுன்னா இது எங்க வீட்டு அட்ரஸ், இங்க வாங்க. ஏப்ரல் அப்புறம் டெய்ஸியோட அந்த பெட்டியில நாலு நாலு வைரங்கள் இருந்துச்சு. அவங்க வழியில நடந்து போயிட்டே இருந்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குற பசங்க கிட்ட அவங்களுக்கெல்லாம் அவங்க பெட்டியில இருந்து ஒவ்வொரு வைரத்தை எடுத்து கொடுத்தாங்க. அவங்க பெட்டியில இருந்த வைரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீடு திரும்பினாங்க. மூணாவதா ஒரு பையனை பார்த்தோம்ல, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான். நான் அவங்க கிட்ட பேசாம கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பேன். இந்த வைரத்துல நமக்கு எவ்வளவு பெரிய தலைவலி பாரு. தைரியமாயிரு ஏப்ரல், தைரியமாயிரு. நம்ம அம்மா மேல நாம நம்பிக்கை வைக்கணும். அவங்க என்ன செஞ்சாலும் நமக்காக எதையும் யோசிச்சுதான் செய்வாங்க. ஆறு மாசமும் கடந்துடுச்சு. ஆனா டெய்ஸி ஏப்ரல் கிட்ட எந்த ஒரு பையனும் திரும்பி வரவே இல்லை. நாம எவ்வளவு நாளைக்குதான் இப்படி காத்துட்டு இருக்க முடியும்? அதுக்குள்ள நம்மளோட கல்யாண வயசே முடிஞ்சிடும் தெரியுமா? எவ்வளவு அழகான பசங்க எல்லாம் கிடைச்சாங்க, ஆனா அம்மாவோட இந்த யோசனைனால எல்லா பசங்களும் கைவிட்டு போயிட்டானுங்க. பசங்களும் போயிட்டானுங்க, அப்புறம் நம்ம வைரமும் போயிடுச்சு. நீ கவலைப்படாத ஏப்ரல், அம்மா நம்ம ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள எந்த ஒரு பையனும் வரலன்னா நீ விருப்பப்பட்ட நீ வேணா கல்யாணம் செஞ்சுக்கலாம். சில மாசங்களுக்கு அப்புறம் பீட்டருங்கிற ஒரு பையன் வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு டெய்ஸியை தான் பிடிச்சிருந்தது. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்க கொடுத்த அந்த வைரத்தை நாலு வைரங்கள் ஆக்கிட்டேன். டெய்ஸிக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு இன்னும் ஆகல பாரு. என்ன கூட்டிட்டு போக யாரும் வரமாட்டாங்க போல இருக்கு. கிடைப்பான் ஏப்ரல், நீ கொஞ்சம் நம்பிக்கையோட இரு. அம்மா, நீ மேல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்கம்மா, கடவுளுக்கு கண்ணே இல்லையா? நான் மூணு பேர் கையில வைரத்தை கொடுத்தேன், ஆனா அவங்கல்ல ஏன் ஒரு பையன் கூட திரும்பி வரவே இல்ல. கடைசியில ஒரு நாள் ஜானுங்கிற பையன் வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு ஏப்ரல பிடிச்சிருந்தது. நீ கொடுத்த அந்த வைரத்தை வித்துட்டு அந்த பணத்தை வச்சு நான் நிறைய பணத்தை சம்பாதிச்சேன். இன்னைக்கு நான் நாலு வைரம் இல்ல, மொத்தம் பத்து வைரத்தை கொண்டு வந்திருக்கேன். உங்க ரெண்டு பேருடைய அம்மா ரொம்ப புத்திசாலியானவங்க நினைக்கிறேன். அவங்களுக்கு முதலீடு பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்படிதான் ஏப்ரலுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இங்க பாத்தியா என் அன்பு தங்கச்சியே, அம்மாவோட புத்திசாலித்தனத்தால நமக்கு நல்ல புத்திசாலியான மாப்பிளைங்க கிடைச்சிருக்காங்க. அப்புறம் நம்மளோட வைரமும் திரும்பி வந்துடுச்சு. சரியா சொன்ன, இன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு புரிஞ்சுகிட்டேன்.